வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் தியாகராஜன் முத்துசாமி. சாலை கட்டணம் வசூலிக்கப்படும் 4 நெடுஞ்சாலைகளின் குத்தகைகளை அரசாங்கம் முழுமையாக எடுத்துக்கொள்வதற்கு 6 மாத காலமாகும். அந்த நெடுஞ்சாலைகளின் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் அரசாங்கத்தின் கீழ் வரும்போது சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைகளில் புதிய சாலை கட்டணம் முறை அறிமுகப்படுத்தப்படும் என நிதியமைச்சர் லிம் கோன் ஏங் தெரிவித்தார். தமன்சரா பூச்சோங் இடையிலான எல்டிபி நெடுஞ்சாலை, ஸ்பிரிண்ட் நெடுஞ்சாலை, ஷா அலாம் கிசாஸ் நெடுஞ்சாலை, ஸ்மார்ட் சுரங்கப்பாதை ஆகிய 4 நெடுஞ்சாலைகளின் குத்தகைகளை கமுடா நிறுவனத்திடமிருந்து பெறும் பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. அந்த நெடுஞ்சாலைகளின் குத்தகைகளை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் போது தற்போதுள்ள சாலை கட்டண வசூலிப்பு முறை அகற்றப்படும். அதற்கு பதிலாக வாகன நெரிசலை பொறுத்து சாலை கட்டணத்தை வசூலிக்கும் புதிய முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தும். நேர அடிப்படையில் வசூலிக்கப்படும் அந்த சாலை கட்டணம் நாட்டின் பொது போக்குவரத்து சேவைகளை சீரமைக்க பயன்படுத்தப்படும் என நிதியமைச்சர் லிம் கோன் ஏங் கூறினார். சம்பந்தப்பட்ட குத்தகைகளை பெறுவதற்காக அரசாங்கம் பயன்படுத்தும் நிதியும் இந்த புதிய சாலை கட்டண வசூலிப்பிலிருந்தே பெறப்படும். நெடுஞ்சாலை பராமரிப்புக்கான செலவும் அந்த சாலை கட்டணத்திலிருந்தே வசூலிக்கப்படும். இதற்காக நிதியமைச்சர் கூடுதல் நிதியை ஏதும் ஒதுக்க வேண்டி இருக்காது என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். பிளாஸ் நெடுஞ்சாலையை தவிர்த்து கமுடாவின் பராமரிப்பில் உள்ள இந்த 4 நெடுஞ்சாலைகளிலிருந்து நகர்ப்பகுதிக்கான 48 விழுக்காடு சாலை கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. B40 தரப்பினருக்கான மைசாலம் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்திற்கான இணையம் வழி பதிவு முறையும் இழப்பீட்டு கோரிக்கையும் எளிமையான முறையில் இருக்கும் என அரசாங்கம் உத்தரவாதம் வழங்கியிருக்கிறது. மைசாலம் திட்டத்திற்கான www.mysalam.com.my எனும் அதிகாரப்பூர்வ அகப்பக்கம் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியதாக நிதியமைச்சர் லிம் கோன் ஏங் தெரிவித்தார். மைசலாம் திட்டம் கடந்த மாதம் ஜனவரி 1 தொடங்கப்பட்ட நிலையில் அதற்கான பதிவு நடவடிக்கையும் வாடிக்கையாளர் சேவையும் மார்ச் 1 செயல்படவிருக்கிறது. 36 வகை கடுமையான நோய்களுக்கு ஆளாகும் தகுதி பெற்ற B40 தரப்பினருக்கு 8,000 ரிங்கிட் வரை இலவச சுகாதார காப்புறுதி பாதுகாப்பை மைசலாம் திட்டம் வழங்கும். அதே சமயம் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவோரின் வருமானத்தை ஈடு செய்யும் வகையில் அவர்களுக்கு நாளொன்றுக்கு 50 ரிங்கிட் அல்லது ஆண்டுக்கு 700 ரிங்கிட் வழங்கப்படும். ஓராண்டுக்கு அதிகபட்சம் 14 மருத்துவமனையில் தங்கியிருப்பவர்களுக்கு அந்த தொகை வழங்கப்படும் என லிம் கோன் ஏங் தெரிவித்தார். மாயசலாம் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது மக்கள் குறைந்த வருமானம் பெறும் தரப்பைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் எனும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மைசலாம் திட்டத்திற்கு இணையம் வழி விண்ணப்பம் செய்ய சிரமத்தை எதிர்நோக்குபவர்கள் நிதியமைச்சின் உதவியை நாடலாம். நாட்டில் நீடிக்கும் கடும் வெயிலை அடுத்து சுகாதார அமைச்சு சில உத்தரவுகளை பிறப்பிக்கும். கடந்த 3 நாட்டில் தொடர்ச்சியாக வெப்பநிலை 35-37 பாகை செல்சியஸாக பதிவாகியிருந்தது. இந்த வெயில் காலத்தில் வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படி சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹமத் பொதுமக்களை அறிவுறுத்தினார். Saya ya menasihatkan semua kalau boleh ya pertama-tamanya ya banyakkan minum air air swam air just not mineral water but air ya air putih air swam dan banyakkan minuman supaya we can ya kita dapat hydrate our body dalam keadaan suhu yang begini tinggi. தலைநகரில் கிளினிக்கல் ரிசர்ச் மலேசிய மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் சுகாதார அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். நேற்று நாட்டில் 10 இடங்களில் வெயில் 35-37 பாகை செல்சியஸை எட்டியிருந்தது. பெர்லிஸில் சூப்பிங், கிடாவில் குபாங் பாசு கோத்தாஸ்தார் சிக், பேராக்கில் ஹுலு பேரா கோலகங்சார் கிந்தா, பஹாங்கில் மாரான், கோலலம்பூரில் கெப்போங், ஜோஹோரில் மூவார் ஆகிய இடங்களில் வெயில் வாட்டுகின்றது. இன்று மதியம் ஈப்போவிலும் அலுர்ஸ்தாரிலும் வெப்பம் 35 பாகை செல்சியஸை எட்டியது.
பெர்லிஸில் இன்றிரவு தொடங்கி 3 நாட்களுக்கு வெப்பநிலை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக பல இடங்களில் தட்பவெப்பநிலை 35 முதல் 37 °C பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. வழக்கத்துக்கு மாறான அந்த வெப்பம் மக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் திறந்த வெளியில் பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறும் மாநில வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் சஹாருடி சாட் கேட்டுக் கொண்டார். குறிப்பாக திறந்த வெளியில் வைக்கோல்களை எரிக்கும் போது அது வறண்ட தட்பவெப்ப சூழலை உருவாக்கும் என்றார் அவர். இன்று பிற்பகல் மணி 2 வாக்கில் தட்பவெப்பநிலை 33 °C பதிவான வேளை மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வழக்கம் போல இருந்தது. இதனிடையே மாணவர்களின் நடவடிக்கைகள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கங்கார் ஸ்ரீ இந்திரா தேசிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அஸ்னுடின் நூருடின் கூறினார். தட்பவெப்பநிலை குறித்த மிக அண்மைய நிலவரங்களை தாம் உடனுக்குடன் கல்வித்துறை மற்றும் வானிலை மையத்திடமிருந்து பெற்று வருவதாகவும் அவர் சொன்னார். மாணவர்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு புறப்பாட நடவடிக்கையின் நேரமும் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜோஹோர் கொத்தத்திங்கியிலுள்ள சுங்காய் லிபாம் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைவான அளவில் பதிவாகி வருகின்றது. 12.32 மீட்டர் மிகவும் குறைவான நீர்மட்டத்தை காட்டிலும் குறைந்து 10.9 மீட்டராக அணையின் நீர்மட்டம் பதிவாகியதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜிமி புவா குறிப்பிட்டார். 14 மீட்டர் நீர் மட்டமே சாதாரண நிலையாகும். எனினும் தற்போது மிகவும் குறைவான அளவிலேயே நீர்மட்டம் பதிவாகியுள்ளதை ஜிம்மி புவா சுட்டிக்காட்டினார். இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் இன்னும் 2 மாதங்களுக்கு மட்டுமே நீர் கையிருப்பு இருக்கும். இவ்வாண்டின் 1 மாதங்களில் வழக்கத்தை காட்டிலும் குறைவான அளவில் மழை பெய்ததே நீர்மட்டத்தின் அளவு குறைந்ததற்கான காரணம் என்றார் அவர். அதனால் பண்டார் பின்னாவார், பிங்கராங், கொத்தாத்திங்கி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 100,000 மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என ஐயுறப்படுகின்றது. முன்னதாக ஜிமி புவா சுங்காய் லிபாம் அணையை பார்வையிட்டார். இந்த அணையை தவிர்த்து லோக்ஹேங் நீர் சுத்திகரிப்பு ஆலையிலும் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகின்றது. ஸ்லாங்கோர் செமன்யே சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறும் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் நினைவுறுத்தியுள்ளது. கையூட்டு உட்பட தேர்தல் விதிமுறை மீறல் நடவடிக்கைகள் குறித்து தகவல் அறிந்த தரப்பினர் அது குறித்து உடனடியாக அதிகாரத்துவ தரப்பிடம் புகார் செய்யலாம் என தேர்தல் ஆணைய தலைவர் அசார் ஹருன் தெரிவித்தார். இடைத்தேர்தலின் போது நிகழும் விதிமீறல் நடவடிக்கைகளுக்கு போதிய ஆதாரம் இருப்பது அவசியம். மாறாக ஊடக செய்திகளை வைத்து மட்டுமே தமது தரப்பால் ஒரு சம்பவம் குறித்து போலீஸ் புகார் செய்ய முடியாது என்பதை அசார் ஹருன் தெளிவுபடுத்தினார். அதனால் தேர்தல் விதிமீறல் நடவடிக்கைகள் குறித்து நேரடி தகவல்களை கொண்டுள்ள தரப்பினர் அது தொடர்பில் போலீஸ் புகார் செய்யலாம் என்றார் அவர். முன்னதாக ஸ்லாங்கூர் செமினியை இடைத்தேர்தலை முன்னிட்டு பெட்டாலியன் 4 பொது அமைதி நடவடிக்கை பிரிவு முகாமில் நடைபெற்ற முன்கூட்டியே வாக்களிப்பு நடவடிக்கையை அசார் அருண் பார்வையிட்டார். செமினியை இடைத்தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு 2 இடங்களில் நடைபெற்ற வேளை மற்றொரு வாக்களிப்பு மையம் காஜாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் திறக்கப்பட்டிருந்தது. ஸ்லாங்கூர் செமின்யே இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு தகுதி இல்லை என கூறி அத்தொகுதியின் வாக்காளர் ஒருவர் பதிவு செய்திருந்த வழக்கு தொடர்பான செய்தி. அந்த வழக்கை ஷா ஆலாம் உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட வாக்காளர் இதுவரை மேல்முறையீட்டுக்கு மனு செய்யவில்லை என தேர்தல் ஆணைய தலைவர் அசார் அசிசான் ஹருன் தெரிவித்தார். அதனால் செமின்யே இடைத்தேர்தல் நிர்ணயிக்கப்பட்டதைப் போல மார்ச் 2 தேதி நடத்தப்படும் என அவர் சொன்னார். அந்த விவகாரம் தொடர்பில் மேல்முறையீடு செய்ய வேண்டுமென்றால் அதற்கான மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பின்னர் அந்த மனு தேர்தல் ஆணைய தலைவரிடமும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எனினும் அது தொடர்பில் இதுவரை எந்த மனுவையும் தாம் பெறவில்லை என அசார் ஹருன் சொன்னார். செமின்யே இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு தகுதியில்லை என கூறி அத்தொகுதியின் வாக்காளர் ஒருவர் தொடுத்திருந்த வழக்கை நேற்று ஷா ஆலாம் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எனினும் அது தொடர்பில் விரைவில் மேல்முறையீடு செய்யப்படும் என சம்பந்தப்பட்ட வாக்காளரின் வழக்கறிஞர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஊழலை எவ்வாறு ஒடுக்கலாம்?
தகவல் இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டத்தில். பெட்ரோலிலேருந்து ஆரம்பிக்கும். பெட்ரோல்கள், மாணவர்கள், தனியார் நிறுவனங்கள், அரசாங்க ஊழியர்கள் எல்லோரும் வந்து ஊழல் இல்லை லஞ்சம் வந்து முதல் நாட்டின் முதல் எதிரியாக அதை பார்க்க வேண்டும். அதில் பார்த்தால்தான் அப்போ வந்து இவங்க எல்லோரும் ஈடுபட மாட்டார்கள். அப்போ அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பங்கு இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒருத்தவங்க ஊழல் தடுப்பு ஆணையம் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இல்லை, பணி இல்லை. எல்லோரும் அவங்க பங்கு செய்ய வேண்டும். கிரெடல் ஃபண்ட் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல்முறை அதிகாரி நஸ்ரின் ஹாசான் கொலை வழக்கு. இரண்டாவது சவ பரிசோதனை அறிக்கையை போலீசார் சட்டத்துறை அலுவலகத்திடம் ஒப்படைத்து விட்டதாக தான் ஸ்ரீ முகமது பூசி அருண் தெரிவித்தார். அந்த கொலை சம்பவம் தொடர்பில் புதிதாக யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நஸ்ரின் ஹசன் கருகி உயிரிழந்த இடத்தில் பெட்ரோல் தடையம் இருந்தது தீயணைப்பு மீட்புப் படையின் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அதனையடுத்து அவரது மரணம் குற்றவியல் சட்டத்தின் 320 பிரிவின் கீழ் கொலையாக வகைப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நஸ்ரின் ஹசானின் மரணத்திற்கான விசாரணைக்கு உதவுவதற்காக அவரது உடலை தோண்டி எடுத்து இரண்டாவது முறையாக சவ பரிசோதனையை மேற்கொள்ள போலீஸ் செய்திருந்த மனுவுக்கு பத்தாலிஞ்சயா மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி அளித்தது குறிப்பிடத்தக்கது. எஃப்ஆர்யு சிறப்பு படையையும் சிறப்பு நடவடிக்கை பிரிவையையும் வலுப்படுத்துவதோடு வார்ட் 69 கொமாண்டோ அதிகாரிகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கவும் அரசு மலேசிய போலீஸ் படை இலக்கு கொண்டுள்ளது. தற்போது எஃப்ஆர்யு படையில் 2500 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் மட்டுமே உள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது பூசி அருண் தெரிவித்தார். 2017 ஆண்டிலிருந்து உள்துறை அமைச்சிடம் அவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு முன்வைக்கப்பட்ட பரிந்துரை பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தான் ஸ்ரீ முகமது பூசி அருண் கூறினார். கால மாற்றத்திற்கு ஏற்ப அரச மலேசிய போலீஸ் படையின் கீழுள்ள சில பிரிவுகளை வலுப்படுத்தும் முயற்சிகளில் அதுவும் ஒன்றென அவர் குறிப்பிட்டார். தலைநகரில் 63rd எஃப்ஆர்யு நிறைவாண்டு விழாவிலும் விருதளிப்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அவ்விருதளிப்பு விழாவில் எஃப்ஆர்யு படையைச் சேர்ந்த 15 அதிகாரிகளுக்கும் 287 உறுப்பினர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது. லங்காவி தீவில் டிராகன் ஸ்டார் 1 நிறுவனத்தின் ஃபேரி பயணப்படகு ஒன்று நேற்று தீப்பற்றிய சம்பவம். அச்சம்பவம் தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரையில் அந்த நிறுவனத்தின் சேவையை உடனடியாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்னும் 4 அது தொடர்பான விசாரணை முழுமை பெற்று முடிவு தெரியவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இரண்டாவது முறையாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் சேவையை உடனடியாக நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை நிகழ்ந்த அந்த தீச்சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் விசாரணை இன்னும் 3 அல்லது 4 நிறைவு பெறும். அதில் டிராகன் ஸ்டார் 1 நிறுவனம் SOP எனப்படும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றியுள்ளதா என்பது கண்டறியப்படும் என கிட்டா மாநில விவசாயம் போக்குவரத்து முதன்மை தொழிலியல் செயற்குழு தலைவர் அஸ்மான் நஸ்ருடீன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அந்நிறுவனத்தின் பயணப்படகு ஒன்று லங்காவிலிருந்து கோலாகிடாவிற்கு பயணித்துக் கொண்டிருந்த போது நடுக்கடலில் 8 மணி நேரத்திற்கு செயலிழந்து நின்று போனது. அதனால் அந்நிறுவனத்தின் சேவை 1 மாதத்திற்கு நிறுத்தப்பட்டதை அஸ்மான் நஸ்ருடீன் சுட்டிக்காட்டினார். அதோடு டிராகன் ஸ்டார் 1 நிறுவனத்தின் பயணப்படகில் பயணிக்கும் போது இயந்திர எரிபொருள் நாற்றத்தை உணர முடிவதாகவும் பயணிகள் புகார் செய்துள்ளனர். அந்த புகார்கள் அனைத்தும் கருத்தில் கொள்ளப்படும் எனவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் டிராகன் ஸ்டார் 1 நிறுவனத்தின் சேவையை நிரந்தரமாக ரத்து செய்யும்படி போக்குவரத்து அமைச்சுக்கு பரிந்துரைக்கப்படும் எனவும் அஸ்மான் நஸ்ருடீன் சொன்னார். மார்ச் 1 தொடங்கி கூட்டரசு அலுவலகங்களில் தளர்வு முறையிலான பணி நேரம் அமல்படுத்தப்பட உள்ளது. கோலாலம்பூர், புத்ரஜயா உட்பட பெர்லிஸ், பேராக், ஸ்லாங்கோர், ஜோஹோர், திருங்கானு, சரவாக், சபா ஆகிய மாநிலங்களில் அந்த பணி நேர முறை செயல்படுத்தப்படும் என பொதுச்சேவைத்துறை தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ புர்ஹான் டோலா தெரிவித்தார்.
பொதுச்சேவை துறையில் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் ஒரு அம்சமாக இப்புதிய பணி நேர முறை அமல்படுத்தப்படுகின்றது. அது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து அமைச்சுக்களின் தலைமை செயலாளர்கள் அலுவலகத்திற்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ புர்ஹான் டோலா தெரிவித்தார். அலுவலக நேர அடிப்படையில் பணிபுரியும் பொதுச்சேவை ஊழியர்கள் மட்டுமே இந்த தளர்வு முறையிலான பணி நேரத்தை பின்பற்ற முடியும். உதாரணமாக நாள் ஒன்றுக்கு 9 மணி நேரம் அலுவல் வேலை செய்பவர்கள் காலை மணி 7:30 காலை மணி 8:30 அவர்கள் எந்த நேரத்திலும் அலுவலகத்திற்கு வரலாம். காலை மணி 8:07 அலுவலகத்திற்கு வரும் ஊழியர் ஒருவர் மாலை மணி 5:07 தமது பணியை முடித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பலாம். இதனிடையே கர்ப்பிணியான அரசாங்க ஊழியரும் அவரது கணவரும் 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கும் முறையும் இந்த முன்னோடி திட்டத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்னோடி திட்டத்தின் முதல் அறிக்கை ஏப்ரல் மாதம் நடைபெறும் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும். ஊழல் என்னும் புற்றுநோய் நாட்டின் இறையாண்மையையும் வளப்பத்தையும் மெல்ல அழிக்கும் நஞ்சு. ஆம், ஊழலற்ற நாட்டை காண வேண்டும் எனும் எதிர்பார்ப்பும் வேட்கையும் தான் பலரின் மனதில் வேரூன்றியிருக்கிறது. ஊழலை வேரறுக்க மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் எண்ணில் அடங்கா நாட்டில் ஊழலை எவ்வாறு ஒடுக்கலாம் என்பதை ஆராய்கிறது இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் வாழும் போதே நரகம் உறுதி. இது ஒரு தனிநபருக்கோ குடும்பத்துக்கோ ஒரு ஊருக்கோ அல்ல, ஒரு நாட்டுக்கே நேரலாம். ஊழலால் வீழ்ந்த நாடுகளும் உண்டு. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நிலைக்குத்த செய்வதுடன் அதன் மக்களை ஏழ்மைக்கும் இட்டுச் செல்கிறது ஊழல். ஊழலுக்கு தீனி போடுவதே பேராசைதான் என பொதுமக்களில் சிலர் கருத்துரைத்தனர். லஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த லஞ்சத்தை கொடுக்கறவங்களும் அதை வாங்குறவங்களும் தான் கண்டிப்பா சம்மந்தப்படுறாங்க. அதுக்கு என்ன எது எப்படி பார்த்தோம்னா லஞ்சம் கொடுக்கறவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தேவை பூர்த்தி ஆகணும், எதுலையாச்சும் மாட்டிக்கொண்டாங்கன்னா அதுல இருந்து வெளியேறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக லஞ்சத்தை கொடுக்கறாங்க. வாங்குறவங்களோட பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேராசைதான். அடி மனிதன் சுதந்திரத்துக்காக வந்து ஒரு சமுதாயத்தின் நலனை வந்து ஒதுக்கி விட்டு அவங்கள காப்பாத்தி லஞ்சம் கொடுத்து காப்பாத்துறாங்க. சோ இந்த லஞ்சத்தை கொடுக்கறாங்க. சோ இந்த லஞ்சம் தான் வந்து ஒரு சமுதாயத்தோட ஒரு அழிவுக்கே ஒரு காரணமா இருக்கு. தன்னுடைய தப்பு ஒழிக்கிறதுக்காக என்ன எந்த விதமான வழிகளையும் மேற்கொள்ளலாம். அதுல ஒரு வழிதான் லஞ்சம் கொடுத்து தப்பிக்கிறது. ஊழல் ஒரு நாட்டின் வளர்ச்சியை முடக்கும் முதல் எதிரி. மலேசியாவை ஊழலிலிருந்து விடுபட்ட நாடாக உறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருகிறது SPRM மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம். SPRM-இன் அணுகுமுறைகள் அனைத்துலக நாடுகளின் பாராட்டை பெற்று வருகின்றன. அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள அயல் நாடுகள் பல ஆர்வம் காட்டி வருவதாக SPRM-இன் கொள்கை திட்டமிடல் ஆய்வு பிரிவின் துணை இயக்குநர் கருணாநிதி சுப்பையா தெரிவித்தார். 1974 நம்ம வந்து 1967 வந்து இந்த ஊழல் ஒழிப்பு இலக்காக உருவாக்கணும். 1974 வந்து ICIC ஹாங்காங் இன்று வந்து ஒரு சிறந்த ஊழல் ஆணையமாக இருக்கின்ற உலகத்தில் அவர்கள் வந்து நம்மகிட்ட வந்து பார்த்து கற்றுக்கொண்டு அவர்கள் போய் அமல் செய்தார்கள். இன்று இந்த சிறந்த ஒரு ஆணையமாக இருக்கின்றது. இப்பொழுது எடுத்துக்கொண்டோமா ஐநா சபையில் வந்து ஒரு 5 ஆண்டு காலம் முன்ன எப்படி நம்ம வந்து ஊழல் தடுப்பை வந்து இந்த நாட்டில் வந்து அமல்பை செய்கின்றோம் என்று வந்து பார்த்தார்கள். வந்து அப்பொழுது வந்து கென்யாவும் பிலிப்பினும் நம் நாடை வந்து ஒரு ரிவ்யூ செய்தார்கள். அதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 23 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து இந்த நாட்டில் இருக்கின்றது. மற்ற நாடுகள் வந்து இதை பார்த்து அமல் செய்ய வேண்டும் என்று அவர்களே வந்து ஐநா சபையில் வந்து இந்த இதை பதிவு செய்துட்டு போனார்கள். ஒரு நாட்டின் அச்சாரம் கல்வி. ஊழலை வேரறுக்கும் நடவடிக்கைகள் முதலில் வீட்டில் தான் தொடங்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு நன்னெறியையும் ஒழுக்கத்தையும் புகட்டும் கடப்பாடு பெற்றோரினுடையது. அடுத்த தலைமுறையினரை ஊழல் பேராபத்திலிருந்து மீட்க பள்ளிகளில் ஊழலை ஒழிக்கும் பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். மாணவர்களிடம் ஊழல் குறித்த விழிப்புணர்வை மேலோங்க செய்ய இது பங்காற்றிடும் எனும் நம்பிக்கையை சிலர் வெளிப்படுத்தினர். எப்படின்னா வந்து லஞ்சத்தை பத்தி அடிப்படையான செய்திகள் அதாவது சிலிபஸ்லயே வந்து இதை பத்தி கொண்டு போகணும். அப்பதான் வந்து மாணவர்கள் வந்து தெரியும் இதை பத்தி. மாணவர்களுக்கு வந்து என்னன்னா அடிப்படையில லஞ்சம்னா என்ன, லஞ்சத்துடைய பாதகம் தாக்கங்கள், அதனால வந்து அதை பத்தி ஒரு சிறப்பான ஒரு புரிதல் அவங்களுக்கு தெரியும். வளர்ந்து வரக்கூடிய இளையோர்கள் மத்தியில வந்து இந்த லஞ்சத்தை பத்தி ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு இந்த தவறுகளை அவங்க வந்து வளர்ந்த பிறகு அவங்க நல்ல வேலைக்கு போன பிறகு அவங்க வந்து செய்யவே மாட்டாங்க. பள்ளிக்கூடங்களில் சிறு வயதிலே இருந்து பிள்ளைங்களுக்கு அந்த
பள்ளி கல்வி திட்டம் மூலியமாகவே லஞ்சம் என்பது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அது செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது என்பது சிறு வயசுலேயே அவங்க மனசில் பதிச்சு படித்து அதை சொல்லி கொடுத்து வந்தாங்கனாக்கா அவங்க பெரியவங்களாக வளர்ந்து வரும்போது அதை அவங்க செய்ய மாட்டாங்க, அது தடுத்து நிறுத்தப்படும். ஊழல் இல்லாத மலேசியாவை உருவாக்குவது சவால் மிக்கது என்றாலும் இளைய சமூகத்தின் ஒட்டுமொத்த ஒத்துழைப்புடன் அதனை சாதிக்கலாம். நேர்மையாய் வாழ்ந்திட, உழைப்பை உரமாக்கிட, உண்மையாய் இருந்திட ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கிடுவோம். அந்த நாளை நோக்கி நாமும் பயணிப்போம். லெபனான் ஆபரண நிறுவனம் ஒன்று டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மான்சூர் மீது பதிவு செய்திருந்த மனுவை விசாரிப்பதற்கான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு March 4-5 செவிமடுக்கப்படவிருந்தது. 6 கோடி ரிங்கிட் மதிப்பிலான 44 ஆபரணங்களின் நிலை குறித்து போலீஸ் உறுதிப்படுத்தும் வகையில் அந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதித்துறை ஆணையர் வாங் சீலின் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மே மாதம் போலீஸ் பறிமுதல் செய்த பொருட்களில் லெபனான் நிறுவனத்தின் ஆபரணங்களும் இடம்பெற்றுள்ளதா என்பதை காவல்துறை உறுதிப்படுத்த அடுத்த மே மாதம் வரையில் நீதிமன்றம் கால அவகாசத்தை வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் லெபனான் ஆபரண நிறுவனத்தின் சார்பில் குளோபல் ராயல்டி ட்ரேடிங் நிறுவனம் நீதிமன்றத்தில் மனுவை பதிவு செய்திருந்தது. அந்த மனுவில் லெபனான் நிறுவனம் வழங்கியிருந்த ஆபரணங்களை டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா ஒப்படைக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டிருந்தது. அல்லது அந்த ஆபரணங்களுக்கான 6 கோடி ரிங்கிட்டை டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா செலுத்தும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. அந்த ஆபரணங்களை தாம் பெற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டிருந்த டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா தற்போது அவை தம்மிடம் இல்லை எனவும் அவற்றை போலீஸ் பறிமுதல் செய்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். ஃபெல்டா நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஈசா அப்துல் சமாட்டுக்கு எதிரான நம்பிக்கை மோசடி கையூட்டு தொடர்பான வழக்கு விசாரணை April 4 செவிமடுக்கப்படும். அந்த வழக்கை செஷன்ஸ் நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ முகமது ஈசாவின் வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து நீதிபதி அந்த புதிய தேதியை நிர்ணயித்தார். முன்னதாக இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அரசாங்க தரப்பு வழக்கறிஞரிடமிருந்து பெற்றவுடன் வழக்கை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றும் மனுவை தாம் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக தான் ஸ்ரீ முகமது ஈசாவை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் டத்தோ குமரேந்திரன் தெரிவித்தார். அதற்கு அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் டத்தோ உமார் சைஃபுடீன் ஜஃபார் மறுப்பேதும் தெரிவிக்கவில்லை. மாறாக இந்த வழக்கு தொடர்பான எஞ்சிய 32 ஆவணங்கள் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். 2018 December 14 தமக்கு எதிராக சுமத்தப்பட்ட நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டையும் 30 லட்சம் ரிங்கிட்டை கையூட்டாக பெற்ற குற்றச்சாட்டையும் மறுத்து தான் ஸ்ரீ முகமது ஈசா விசாரணை கோரினார். சரவாக் கூச்சிங்கில் தங்கும் விடுதி ஒன்றை கட்டுவதற்கான ஒப்புதலை வழங்கியதற்காக அவர் 30 லட்சம் ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதாக நம்பப்படுகின்றது. ஐக்கிய அரபு சிற்றரசில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான டுபாய் கிராண்ட் பிரி திடல் தட போட்டி, அதன் கண் பார்வை பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளவர்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் நாட்டின் அதிவேக ஓட்டக்காரரான ஆஃபிக் அலி அனாஃபியா முதலிடத்தை பிடித்து தங்கம் வென்றார். 25 வயது ஆஃபிக் அலி அனாஃபியா 11.48 வினாடிகளில் முதலிடத்தை பிடித்தார். ஜப்பானின் ஷுன்யா யமாஜி 11.63 வினாடிகளில் இரண்டாவது இடத்தையும் ஸ்வீடனைச் சேர்ந்த லூயிஸ் கான்க்ளேவ்ஸ் 11.73 வினாடிகளில் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர். கடந்த ஆண்டு கோல்கோஸ்ட் காமன்வெல்த் போட்டியில் ஆஃபிக் தமது மிகச்சிறந்த நேரமாக 11.2 வினாடிகளை பதிவு செய்தார். 2017 கோலாலம்பூர் சி பாரா விளையாட்டுப் போட்டியின் 100 மீட்டர் பந்தயத்திலும் ஆஃபிக் தங்கப்பதக்கத்தை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங்கி மலேசியக்கு.